ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ கிச்சனில் இன்றைக்கி நண்டு வறுவல் லைட்டாக மசாலாவோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அந்த இன்க்ரீடியண்ட்டும் எப்போ எதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்டு வறுவலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இது இருக்குது இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நண்டெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருங்க கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேக் சைடு எடுத்துக்கோங்க இப்போ நண்டு இருக்குல்ல இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து அந்த ஓடை வந்து கழட்டிட்டிங்கன்னா அதில் இருக்க கழிவெல்லாம் கூட அதோட சேர்த்து வந்துடும் இப்படியே ஓப்பனை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஓட்டை அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே டர்ட்டாக இருக்கும் அப்படி ஜவ்வு மாதிரி இருக்கும் நீங்கள் வெ எதுவும் கையெல்லாம் வச்சு இது பண்ண வேண்டாம் ஓடோடு சேர்த்து சுற்றிட்டீங்கன்னா அது அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த மிடில்லையே கட் கட் பண்ணிவிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் மாதிரி மேலே பாருங்க இந்த ஸ்பாஞ்சியா நார் மாதிரி இருக்கும் அதெல்லாத்தையுமே வந்து கையிலயே எடுத்துடலாம் அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த கால்லாம் கட் பண்ணலாம் இல்லைன்னா அது பாதியாக பிச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணியாச்சு இதை ஃபுல்லாகவும் போடுறதுன்னா போடுங்க அப்படி இல்லைன்னா ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கால் பகுதி இந்த கால் பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடைச்சிருங்க நீட்டமாக இருக்கும் இல்லைன்னா இது ப்ரெஷ் போட்டு கழுவுலாம் ரொம்ப மண் அந்த மாதிரி இருந்தால் அப்படி இல்லைன்னா கையிலே வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்புறம் இந்த ஷார்ப்பான முள் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த முள்ளை வந்து நம்ம விடக்கூடாது இந்த கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடுங்க பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஒரு கால் மட்டும் அந்த முள்ளு கட் பண்ணாமல் இருக்குது அதையும் கண்டிப்பாக மறக்காமல் கட் பண்ணி வச்சிருங்க நல்ல பெரிய ஒரு சட்டி எடுத்துக்கோங்க நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் போடணும்னு அவசியமில்லை ஒரு நாலு டு அஞ்சு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்திட்டு வதக்கி விடுங்க அது கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் மசாலாவுக்கு மெயினாக தேவையாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் நிறையாவே போடுங்க நாலு வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு நாலு தக்காளி நாலு டு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கு நாலு நல்லா பழுத்த தக்காளி அதையும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு வதக்கி விட்டுக்குங்க வதங்கினதுக்கப்புறமேல கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் வந்து குழம்புக்கு அளவுக்கு ஈக்குவலா போட வேண்டாம் நம்ம இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து வரணும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இந்த அளவுக்கு வரும் இப்போ வந்து கொஞ்சம் சீரகத்தூளும் பெப்பர் பவுடரும் சேர்த்தி நல்லா கலக்கி விடுங்க இப்போ தான் ஒரு சீக்ரெட் மசாலா கண்டிப்பாக அதை சேர்த்துங்க அது அந்த டேஸ்ட்டு வந்து எவ்வளோ வந்து வித்தியாசமாக உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும் இது இந்த மேகி மசாலா பேக்கெட் இருக்கும்ல மேகி நூடுல்ஸோட மசாலா பேக்கெட் ஒரு பேக்கெட் மட்டும் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மசாலா பேக்கெட் தான் சீக்கிரட் இன்க்ரீடியண்ட் இதில் இப்போ வந்து நல்லா மசாலாலாம் ரெடி ஆகிருச்சு கழுவி வச்சிருக்க நண்டு சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி நண்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சதில் பாதி மட்டும் போடுங்க ஒரு தடவை மசாலாவை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு மிச்ச நண்டையும் சேர்த்திக்கலாம் நல்லா வந்து ஏன்னா வந்து இந்த வடை சட்டியில் அதுக்கப்புறம் பத்தாது அதனால தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறேன் நீங்கள் பெரிய சட்டியாக எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கிட்ட ரொம்ப பெரிய சட்டியாக இல்லை அதனால வந்து கொஞ்சம் இதுலயே மெதுவாக வந்து கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக வந்து நீட்டாக அதில் பட்டுரும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் மூடி வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் வேக விட்ருங்க மீடியம் ஃப்ளேம் போதும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க இப்போ காரம் ஏதாச்சும் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சால்ட் அது மாதிரி சேர்த்திக்கலாம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விடுங்க நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு வாசம் கம்ம கம்மன்னு அடிக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து இந்த வறுவலுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு தண்ணி கிரேவியாக வேண்டாம்னா கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த கிரேவி நல்லா திக்காக அந்த மாதிரி வந்துடும் ஒயிட் ரைஸுக்கு லேசாக வந்து பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட்டும் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ